நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 10 மாடி, 6 லட்சம் அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர். சூப்பர் சரவணா ஸ்டோர். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜித்து. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எம் சரவணன் டைரக்ட் பண்ண ராங்கி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீ மாட்டுடி மாட்டு. ராங்கி இந்த படத்தில் த்ரிஷா அவங்க தான் வந்து மெயின் லீடாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம் பற்றி பார்த்தரலாம். எம் சரவணன் தான் இந்த படத்துக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு. சி சத்யா வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. சக்திவேல் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, த்ரிஷா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க, ஒரு போல்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நீங்களே எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னா மன்னர்கள் எதுக்கடா தாழ்மையுடன் கேட்கணும். இவங்களுடைய அண்ணனுடைய மகள் பேர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேஸ்புக்ல வந்து ஒருத்தவங்க வந்து சேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேக் அக்கௌண்ட்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும்ல, நிறைய ஆபாசமா பேசுவாங்களா, அப்படி இருக்கிறவங்கள இவங்களை வந்து வார்ன் பண்ற மாதிரி ஒரு புது விதமான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது கூடவே அவங்களோட பேசுறவங்கள ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் கூடயும் பேசுறாங்க. அவரால் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அதுலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்த்தரலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. என்னமா பண்ணியிருக்காரு மனுஷன். நிஜமே சொல்லணும் அப்படின்னா, இந்த சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் போகும், அந்த இடத்துல ஒளிப்பதிவு பண்ணதாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. லைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் த்ரிஷா அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் படன்றனால அவங்கள வந்து ரொம்ப ஒரு மாசாக காட்டணும், அந்த கேரக்டர் கேத்த மாதிரி காட்டணுன்றக்காக ரொம்பவே அழகாக போல்டாக காமிச்சிருந்தாரு. ஸோ இதுக்காகவே சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்துடலாம். அண்ட் அடுத்த பாசிட்டிவா பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே த்ரிஷா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கியூட்டா ஒரு அழகா அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனா அந்த மாதிரி பார்த்தவங்க இந்த மாதிரி ஒரு புது கேரக்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும். ரொம்பவே அழகா நேர்த்தியா வந்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சில இடங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடக்கும், அதை இவங்க ஃபேஸ் பண்ற இடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே போல்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த படத்துல ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தது. இந்த படத்துல அடுத்த பாசிட்டிவா பார்த்தது என்ன அப்படின்னா, த்ரிஷாவுடைய அண்ணன் மகளா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்களும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா வந்து அலீம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார், ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு இன்னசென்ட்டாக நடிக்கும்போது அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவ் மூடில் ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இதுவும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் ஸ்டண்ட்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு ஃபைட்டான சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அது த்ரிஷா போல்டாகவே அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே ஒரு பெரிய பாட்டுகள் வச்சுக்கலாம். இப்போ நெகட்டிவ் பற்றி பேசலாம். என்னதான் பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் இருக்கதா செய்யுது. ஸோ இந்த படத்தில் நெகட்டிவாக இருந்தது என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஒரு கதை தாங்க. ஒன்லைனில் சொல்லும்போது இந்த படத்துடைய கதை ரொம்பவே அழகாக இருக்குது, பட் கையாண்ட விதம் அந்த இடத்துல தான் இயக்குனர் வந்து கோட்டை விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாஜிக்கலான ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய அண்ணன் மகளை வந்து பரிசோதிக்கும் போது ஒரு விதமான ஒரு பரிசோதனையை வந்து த்ரிஷா வந்து மேற்கொள்கிறாங்க. அதே ஒரு விஷயத்தை வேற ஒரு பொண்ணுன்ற போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஈஸியாக கண்டுபிடிக்கிற விஷயத்த அண்ணன் மகள்கிட்டே அப்ளை பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் நமக்கே தோணுது. அந்தந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் கோட்டை விட்டாருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அடுத்த நெகட்டிவாக பார்த்தது என்ன அப்படின்னா, இசைங்க. பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி இந்த படத்துக்கு இன்னுமே கிரிப்பாக இல்லையோ, இன்னும் நல்லா கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதுவும் இந்த படத்துக்கு இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்ததாக அலீம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து சொன்ன விதம் அழகாக இருந்தாலும் அவருடைய எண்டு என்ன எந்த விதத்தை சொல்ல வருது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃபிஃபுல்லாக முடிக்கலையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. த்ரிஷாக்கும் அவருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் என்னவாக இருக்குது, அது இன்னுமே ஸ்ட்ராங்காக எழுதியிருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது இந்த படத்துக்கு இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட். இந்த படத்துடைய அடுத்த நெகட்டிவாக பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம உள்ளூர் அரசியல் பேசினாவே ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கணும், அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து அசெப்ட் பண்ணிக்குவாங்கன்ற போது ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு அரசியலை பற்றி பேசும்போது எந்தளவுக்கு அழுத்தமான எந்தளவுக்கு ஆழமான கருத்துக்கள் உள்ள வச்சுருந்துருக்கணும், எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் இயக்குனரும் எழுத்தும் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்துருக்கலாமு தோணுச்சு. இதுதான் இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நாங்கள் பார்க்குறது. அண்ட் ஓவராலாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் தாண்டி இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அண்டில் தென், பாய் ஃப்ரம் யுவர்ஸ் விஜய் ஜித்து. டாடா, பாய் பாய். நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 10 மாடி,
6,00,000 அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம். மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர். சூப்பர் சரவணா ஸ்டோர்.